வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். மீனவர்களின் நலன் காக்க கோவளத்தில் அமைந்துள்ள தூண்டில் வளைவை சீரமைத்து அதனை நீட்டிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் மீனவ கிராமத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற அந்தோணி என்ற மீனவர் படகில் இருந்து தவறி கீழே விழுந்து இன்று மாயமானார். அவரை சக மீனவர்கள் கடலில் தேடி கிடைக்காததால் கன்னியாகுமரி கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இந்த தகவலின் பேரில் கன்னியாகுமரி கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் அந்த பகுதியில் உள்ள மீனவர்களும் அந்தோணியை அவர் தவறி விழுந்த பகுதியில் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் கோவளம் பகுதியில் சேதமடைந்துள்ள தூண்டில் விளைவை சீரமைத்து அதனை நீட்டிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினரும் அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய செயலாளருமான தாமரை பாரதி கூறியதாவது, கன்னியாகுமரி அருகே உள்ள கோவளத்தில் மீனவ சகோதரர்களின் வசதிக்காக சேதமடைந்த தூண்டில் வளைவை சீரமைத்து அதை நீட்டிக்க வேண்டும் என பலமுறை திமுகவும் அப்பகுதி மீனவ சகோதரர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்தும் மத்திய மாநில அரசுகள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ சகோதரர்கள் அலையில் சிக்கி உயிரை விடும் அவல நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை மீன்பிடிக்க சென்ற மீனவ சகோதரர் அந்தோணி கடல் அலையில் சிக்கி படகில் இருந்து தவறி விழுந்து மாயமாகியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் மத்திய மாநில அரசுகளை வன்மையாக கண்டிக்கின்றேன். ஏற்கனவே இருந்த தூண்டில் வளைவை சரி செய்து மீனவர்களின் வசதிக்காக நீட்டிக் கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நடைபெற்றிருக்காது. எனவே மத்திய மாநில அரசுகள் இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தூண்டில் வளைவை சரி செய்து நீட்டித்துக் கொடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். மேலும் காணாமல் போன மீனவ சகோதரர் அந்தோணி அவர்களை கண்டுபிடிக்க உடனடியாக மீன் வளத்துறையும் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறினார்.